அன்னை வராரு வழிவிடுன்ற ஒரு டைட்டில் போடுறாங்க. கைஸ் உங்களை வந்து லீட் பண்ண போகிறது யார் தெரியுமில, ஒரு புது ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமீபகாலமாக விஜய்யோட இந்த அரசியல் மாநாடு இதெல்லாம் வந்து நடத்த விடாமல், அந்த இடங்களில் கொடுக்காம, பெர்மிஷன் கிடைக்காம, இப்படி ஒரு ஒரு சின்ன அரசியல் அழுத்தங்கள் இருந்துட்டுல, அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் யாராவது தமிழக வெற்றி கழகத்தில் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு கேட்டதுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகி என்ன கேள்வி கேட்கணும், என்ன மாதிரி கேட்கணுன்றது கூட தெரியாமல் நாகரிகம் இல்லாமல் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. விக்ரம் மாதிரி அந்த கம்பை தூக்கி தூக்கி இப்படி ஆட்டுக்கு போகும்போது பார்த்த குழந்தைகள்லாம் வந்து அலறி அழுக ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் சார் இந்த படம் வந்து சென்சாரே வாங்கியிருக்கு, யூபிஏ அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனால சார் இவ்வளோ டீலே இந்த படத்தில்? இயக்குனர் வெற்றிமாறன் கூட பேசியிருந்தோம், இந்த மாதிரி ஓடிடினு ஒரு பிளாட்ஃபார்ம் வருது அப்படின் போது வெற்றிமாறன் என்ன சொன்னார்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி எந்த லெவலில் சார் இருக்கு இந்த படம்? ரஜினி வந்து பெரும்பாலும் வந்து 60 நாள் 70 நாள் தான் ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பார். இந்த படத்துக்கு 150 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. இதில் வந்து இன்னொரு சூப்பர் அப்டேட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கூலி படத்தில் வந்து சினிப்பா பியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்காரு. வழக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? எப்படிங்க? நல்லா இருக்கேன் சார். சார் ஃபைனலா தளபதி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஆவலா காத்துட்டு இருந்த கோட் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு சார், நீங்க பாத்தீங்களா சார்? உங்களுக்கு எப்படி சார் இருக்கு அந்த ட்ரெய்லர்? பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. அது என்னன்னா ரொம்ப ப்ராமிசிங்காக வந்து என்னன்னா, வெங்கட் பிரபு வந்து வந்து எப்படி சொல்றது, விஜய ஒரு ஆக்ஷனுக்கு ரொம்ப வேற ஒரு லெவலில் ஒன்று பண்ணிடுறாங்க. ஒரு மாநாடு வரும்போது எப்படி ஒரு ஹைப் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து விஜய் வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அதில் ரொம்ப இதாக பார்க்குறேன்னா, சமீபகாலமாக விஜய்யோட இந்த அரசியல் மாநாடு இதெல்லாம் வந்து நடத்த விடாமல், அந்த இடங்களில் கொடுக்காம, பெர்மிஷன் கிடைக்காம, இப்படி ஒரு ஒரு சின்ன அரசியல் அழுத்தங்கள் இருந்துட்டுல, அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்திருக்குதா நான் பார்க்குறேன். ஓகே சார். என்னென்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து பார்த்தா அன்னை வராரு வழிவிடுன்ற ஒரு டைட்டில் போடுறாங்க. டைட்டில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது பிரசாந்தோட வாய்ஸ் ஓவரில், இது கைஸ் உங்களை வந்து லீட் பண்ண போகிறது யார் தெரியுமில, ஒரு புது ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அரசியலுக்கான இதுதான் கனெக்ட் ஆகுது சார், கனெக்ட் ஆகிருது அரசியல். அவருடைய விஜயோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு இது ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து மாநாட்டில் வந்து இன்னும் பிரசா பேசுவார்னு நினைக்கிறேன் நான். இதை தாண்டி இதில் இருந்தேன்னா வந்து அரசியல் அழுத்தம் இருக்குன்றது இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்த ட்ரெய்லர்லாம் வந்து எண்டில் டைலாக் ஒன்று இருக்காது. ஆமாம் சார். பிளான் ஏ பி சி அப்படின்லாம் வச்சிருக்காங்க. நானும் கேட்கணும்னு நினைச்சேன் சார், எதுக்காக சார் அந்த வெர்ஷனில் மட்டும் அதை வச்சிருக்காங்க? அது என்னன்னா தமிழில் வந்து இப்போயே வேண்டாம்னு சொல்லி அதை யாராவது அழுத்தம் இருந்திருக்கும். எனக்கு ஏற்கனவே மாநாட்டுக்கு வந்து இடம் கிடைக்காம ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஸோ இது வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். மற்ற லாங்குவேஜெலாம் அந்த இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க இந்த கோர்ட்டோட ட்ரெய்லரில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு லீட் இதுலேயே கொடுத்துருக்காரு. கொடுத்துருக்காரு. ஆமாம். பயங்கர ஒரு டிஃப்ரெண்டான டைமென்ஷன்ல இருந்தார் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த இந்த படத்துடைய இந்த சிங்கிள்லாம் பார்த்துட்டு எல்லாருமே கொஞ்சம் பயத்தில் இருந்தாங்க, என்னடா இது தளபதி விஜய் எப்படி பண்ணி வச்சிருக்க போறாரோ, கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தாங்க. பட் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார். ரொம்பவே நல்லா இருக்கு ட்ரெய்லர். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம். டிஏஜிங் ஒர்க்லாம் ஓகேவா சார் நீங்கள் பார்த்தீங்க? ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆமாம். கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க சார். இல்லை அது என்ன, ட்ரெய்லர் வந்து முன்னாடி வந்து இது இருக்குல்ல, அப்போல்லாம் ஒர்க் நடந்துருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த ஃபைனல் ஒர்க் மட்டும் அமெரிக்காவில் நடந்துட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஆமாம் சார். ஸோ அதனால் இப்போ ஃபைனல் வந்து அவுட் புட் வரும்போது இது நல்ல சூப்பராக இருக்கும். அந்த இது ஸோ படத்தில் எங்கேயுமே பிசிறு தட்டாது. ஆமாம். இதில் என்னன்னா இந்த ட்ரெய்லர் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, அப்பா பையன் அப்புறம் இன்னொரு கெட்டப்லையும் விஜய் வராரு. ஆமாம். அது என்ன, இவங்க வந்து யார் அப்படின்றது இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் இவங்களுடைய ப்ராஸ்பெக்ட் சொல்கிறதுல, அது மட்டும் ஏதோ டெக்னிக்கலா வேற ஏதோ வந்து. ஆமா, இந்த நாளைய தீர்ப்புல வர விஜய் மாதிரி ஒரு விஜய் கொண்டு வராங்க. ஆமா ஆமா. ரொம்ப இமேஜினே நம்ம பண்ண முடியாத லெவல்ல நிறைய விஷயம். விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய கம்பேக் தான். ஓகே சார். ட்ரைலர் ரிலீசிங் ஈவென்ட் ஒன்று நடந்துச்சு, அதுல எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப கூலா வந்து சொன்னார் வெங்கட் பிரபு. ஆனா ஒரு கேள்வி அவங்க ரிப்போர்ட்டர் கேட்கும் போது பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டார் சார். என்ன அப்படின்னா, இந்த படம் போயிட்டு இருக்கும் போது தான் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் யாராவது தமிழக வெற்றி கழகத்தில் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு கேட்டதுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகி இந்த மாதிரி பதில் சொல்கிறார். நாங்கள் எங்கே என்னஜா உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை என்னன்னா, வெங்கட் பிரபு எப்பவுமே ரொம்ப கூலான ஆள். எங்கள் வெங்கட் பிரபு எனக்கு பர்சனலாகவே தெரியும், ரொம்ப கோபப்படலாம் மாட்டார். என்னென்னா இவங்க வந்து வர இப்போ இருக்கிற ஜேர்னலிஸ்ட் இப்போல்லாம் ரொம்ப பேர் என்னென்னா, என்ன கேள்வி கேட்கணும், என்ன மாதிரி கேட்கணுன்றது கூட தெரியாமல் நாகரிகம் இல்லாமல் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் அந்த இது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நீங்கள் வந்து இன்னொரு அரசியல் ஆளாவோ ஒரு ரசிகராகவோ நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. பொதுவானவராக பொதுவானவராக இருக்கணும். சரியா? அப்போ வந்து என்ன, ஒரு அரசியலில் எந்த கட்சியில் சேரணும் சேரக்கூடாதுன்றது விக்ரம் இது வெங்கட் பிரபுவோட பர்சனல் அதில் நீங்கள் எப்படி தலையிடுவீங்க? கரெக்ட். அது அந்த நிருபர் கேட்டது தப்பு, வெங்கட் பிரபுவோட ரியாக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப தப்பாக தெரியல. தெரியல. ஆமாம், அவர் கோபப்பட்டதில் நியாயம் இருக்குது. அந்த மாதிரியான கேள்வி தான் சார். எல்லாத்தையும் தாண்டி அந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி பெரிய தமிழக மக்கள் கழகம் அப்படின்ட்டு தப்பாக சொல்லுவாங்க. அப்படி தான் தப்பாக தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி அவர் ஒழுங்கான கேள்வி கேட்டிருப்பாரு? ஓகே சார்.
சார், அடுத்தது இப்போ தங்கலான் சியான் விக்ரமோட தங்கலான் மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒரு சைடு நல்லா ரிவ்யூஸும் வந்துட்டுருக்கு, ஒரு சைடு நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கண்டென்ட்டில் கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. முக்கியமாக சொன்னது நீங்களும் சரி ஆடியன்ஸும் சரி, நிறைய பேர் முக்கியமாக சொன்ன மைனஸான விஷயம் என்ன அப்படின்னா, சரியா கிளாரிட்டியாக கேட்கல, என்ன டைலாக் பேசுகிறாங்கன்றதே கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை கேட்டுட்டு திருப்பி அந்த ஆடியோவில் ஏதோ ஒர்க் பண்ணி கிளாரிட்டியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று வருது. உண்மையாக சார் இது? இல்லை, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அதை வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே, அது எவ்வளோ தூரம் புரியும் தெரியும், ஏன்னா நீங்கள் லைவ் டப்பிங் சவுண்டு லைவ் சவுண்டு எடுத்தது இல்லையா, அது வந்து நீங்கள் என்ன இருக்கோ அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியாது. புதுசாக என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து சப்டைட்டில் சேர்த்துருக்காங்க, விக்ரம் என்னெல்லாம் பேசுகிறாரோ அந்த இடத்துல வந்து சப்டைட்டில் வர மாதிரி ஒன்று சேர்த்துருக்காங்கன்றது தகவல். ஓகே, அது வேணா ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே, ஸோ சப்டைட்டில்ஸ் பார்த்தா கொஞ்சம் புரியும்ல சார்? புரியும். ஆமாம் ஆமாம், புரிஞ்சு பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் சார். இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் பேசினா, தங்கலான் படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் பேசின விக்ரம் அவர்கள் வந்து பார்ட் டூ வர்றதை உறுதிப்படுத்தியிருக்கார் சார். ஸோ அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா பார்ட் டூக்கான? இல்லை, என்னன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியன் டூமர் தான், நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துருப்பாங்க, ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெரிய ஒர்க்கு. ஏன்னா இந்த மாதிரியான பீரியட் படங்கள் பண்ணும்போது என்னென்னா நிறைய ஃபுட்டேஜ்லாம் எடுத்து எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஸோ அது வந்து பார்ட் த்ரீக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். சார், நம்ம பார்ட் த்ரீ, இப்போ ஐ மீன் பார்ட் டூ பற்றி பேசும்போது, இப்போ பார்ட் ஒன் தங்கலான், இந்த தங்கலான் மூவிக்கு நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் தான் சார் வருது. ஸோ பார்ட் டூ எடுத்து கண்டிப்பாக ஒரு அடி அடிக்கணும் ஷோரா அப்படின்ற ஒரு மனநிலையில் இந்த இது பிளான் பண்ணுறதா மாதிரி இருக்குமா? இல்லை, எனக்கு என்னென்னா இந்தியன் டூவில் வந்து நடந்த தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ரெண்டு எடுத்தாங்க, எடுக்கும்போது அந்த ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாகி அந்த ஒரிஜினல் ரெண்டு வந்து மூணாவது பாட்டாகவும், எக்ஸ்ட்ரா எடுத்தது ரெண்டாவது பாட்டாக வந்ததுலாம் இவ்வளோ பெரிய குழப்பமாகி அந்த படம் வந்து ரசிகர்களுக்கு போய் சேராமல் போயிடுச்சு. ஒருவேளை தங்கலான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா மூணு வந்து உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஓகே ஓகே, அந்த மாதிரி மூணு ரெண்டு சொல்கிறீங்களா சார்? ரெண்டாவது பார்ட் ரெண்டு பார்ட் டூ சூப்பராக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா இதில் பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க அவங்களுக்கு, என்னென்னா ரஞ்சித்துமே சரி ஒருவேளை வந்து இது வந்து லைவாக பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ அதனால் பார்ட் டூ வர்றது வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பண்ணால் இந்த தங்கலான் பார்ட் ஒன்ல ஏற்பட்ட மிஸ்டேக்கை கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க. நிச்சயமாக 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 சார். தங்கலான் பற்றி இன்னொரு ஃபைனலான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது சார். என்னென்னா, திருச்சி தெப்பகுளம் ஒரு தேட்டரில் வந்து விக்ரமோட ஃபேன்ஸ் எல்லாம் தங்கலான்ல விக்ரம் எப்படி இருந்தாரோ அதே கெட்டப்பில் அந்த கம்பு அந்த ஒரு அந்த ஒரு இது கட்டிட்டு ஒரு கோவணம் கட்டிட்டு அந்த ஒரு இதுல போயிருக்காங்க. ஒரு நாலு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களெல்லாம் தேட்டர் உள்ள அலோவ் பண்ணல சார். இந்த மாதிரிலாம் போக கூடாது, ஷர்ட் போடுங்க, ஷர்ட் போட்டாதான் அலோவ் பண்ணிட்டு திருப்பி ஷர்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்லை, என்னன்னா எல்லா ரசிகர்களுக்குமே வந்து நீங்க அஜித் விஜய் யாரு நடிச்ச கமல் விஜய் ரஜினி படமா இருந்தா கூட, சில ரசிகர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க அந்த படத்தோட கெட்ட போட்டு வர்றது சாதாரணமாக நடக்கிறது தான். ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பூர்வகுடியாக வந்து பெரிய இதாக நடிச்சிருக்காரு. அதில் வந்து அவருடைய அவர் காஸ்டியூம் இல்லை, கோவணத்தை கட்டிட்டு வெறும் உடம்போட, இன்னும் சொல்ல போனால் அந்த கம்பு கிட்டத்தட்ட விக்ரம் என்ன கம்பு யூஸ் பண்ணிக்கிற படத்தில் அந்த மாதிரி கம்போடு வராங்க. நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்து நீங்கள் சட்டப்படம் போக முடியாது. ஓகே, ரூல் இருக்குது, அதனால் வந்து அவங்க மறுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அப்புறம் இன்னும் என்னென்னா, திருச்சி தாண்டி வேறு சில தேட்டருக்குலாம் அந்த மாதிரி ரசிகர்கள் போயிருக்காங்க. அவங்க போகும்போது என்னன்னா, விக்ரம் மாதிரியே அந்த கம்பை தூக்கி தூக்கி இப்படி ஆட்டி போகும்போது பார்த்த குழந்தைகள்லாம் வந்து அலறி அழுக ஆரம்பிச்சிருக்கு, பயந்துட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இதுதான். ஓகே, ஸோ இதில் வந்து தேட்டருக்காரங்க மேலே எந்த தப்பும் இல்லை சார். கண்டிப்பாக கண்டிப்பாக, அவங்க பொதுமக்கள் தான் கொஞ்சம் நம்ம எப்படி போகணும், ஒரு காஸ்டியூம் வந்து நீங்கள் மேலே சட்டை போட்டு போகணும், கீழே பேண்ட்டு போட்டுக்கணும், இல்லாட்டி வேஸ்டி கட்டிருக்கணும், சரியா? அது போக நீங்கள் கேட்டு தேட்டர் கம்பு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இது வாக்குவாதம் நடந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ள அளவு பண்ணியிருக்காங்க, அதுதான் நடந்திருக்கு. ஓகே சார். சார், இப்போ தங்கலான் தொடர்ந்து நம்ம வணங்கான் படத்தை பற்றி பேசணும் சார். டைரக்டர் பாலாவோட வணங்கான் படம், இந்த படம் வந்து தங்கலான் கூடவே ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் ஃபிஃப்டீனே ரிலீஸ் ஆக போகுது, தங்கலான் கூட கிளாஷ் ஆக போகுதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 23 ரிலீஸ் ஆகிறதுக்கான பிளான் இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லப்பட்டுச்சு. நம்மளே கூட சொன்னோம், நீங்களும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க அந்த விஷயத்தை. பட் இப்போ தான் சார் இந்த படம் வந்து சென்சாரே வாங்கியிருக்கு, யூபிஏ அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனால சார் இவ்வளோ டிலே இந்த படத்தில்? இல்லை, சென்சார் வாங்குறது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஏன்னா அந்த படங்களில் வந்து பாலா படங்கள் அரசியல் இருக்கும், ஏதாவது ஒரு டைலாக் இருந்திருக்கும், அதெல்லாம் பேசி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதுவும் இருக்குல்ல, அது கட்சிலாம் வாங்குறேன்னா அதுக்கு ஒரு இது வாங்கணும், டைம் எடுக்கும். ஓகே, அது அதனால லேட் ஆயிருக்கு. இப்போ தான் ரெண்டு நாளாக சென்சார் வந்திருக்கு, விரைவில் அறிவிப்பாங்க என்னைக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ வெயிட் பண்ணுறதுக்கான ஒர்த் படமாக இருக்கும்ல சார்? கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. அதோட தயாரிப்பாளர் சொன்னார் படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லி பழைய பாலா கம்பேக்ட், அதாவது பிதாமகனோட பாலாவை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சூப்பர் சார், பயங்கர இதாக வெயிட் பண்ணுறோம் சார். இப்போ ரீசெண்டாக ஆக்டர் அண்ட் டிரெக்டருமான ரிஷப் ஷெட்டி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, கன்னட திரைப்படங்கள் வந்து நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகுது, நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணுது, பட் இந்த படத்தை வந்து ஓடிடியில் வாங்குறதுக்கு யாரும் முன்வர மாட்டுறாங்க, நாங்கள் வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுற கட்டத்துக்கு தள்ளப்படுறோம், ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இது வந்து என்னென்னா, கன்னட படத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா தமிழ் எல்லா மொழி படங்களுக்குமே இந்த சிக்கல் இருக்குது. இது என்னென்னா வந்து இந்த ஓடிடியில் வர்றதுக்கு முன்னாடி வந்து இயக்குனர் வெற்றிமாறன் கூட பேசியிருந்தோம், இந்த மாதிரி ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வருது,
அப்படின்னும் போது வெற்றி மாறன் என்ன சொன்னார்னா, இது வர்றது நல்ல விஷயம் தான், சினிமாவுடைய அடுத்த கட்டம் இன்னொரு பிஸ்னஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்றத சொன்னார். ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சு. ஏன்னா சேட்டலைட் ஓடிடியில் பார்க்குறவங்க அதிகமாகிட்டதுனால இந்த இதில் குறைஞ்சி போச்சு. ரைட். இதை தாண்டி அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் ஓடிடி முதல்ல என்ட்ரி ஆகும்போது வந்து இருக்கிற படத்தை குறைத்து கண்டக்டர் கூட கொண்டாடு வாங்குவா, பெரிய படம் சின்ன படம் இதெல்லாம் பாகுபாடு இருக்காது, எல்லாத்தையுமே வாங்கிடுவான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சட்டர் க்ளோஸ் பண்ணிடுவான், ஏன்னா எந்த படம் ஓடுதோ அதை மட்டும் வாங்குவான் அப்படின்னு ஒரு இது சொன்னார். முன்னாடியே கணிச்சிருக்காரு சார். ஆமாம் 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 சொன்னார். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நீங்கள் என்னென்னா எல்லா படமும் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய படம் அது வந்து ரொம்ப ப்ராமிசிங். இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கள் உதாரணத்துக்கு இந்த ரஜினி, கமல், அஜித், விஜய் அப்படின்றதுல அவங்களோட படங்கள் முன்னாடியே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா படமும் என்னென்னா நீங்கள் இது தேட்டரில் ரிலீஸ் ஆகி அது என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கப்புறம் தான் வாங்குறோம். அதுதான் இப்போ நடந்துருக்கு, கடந்த 2 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இது எல்லா மொழியிலுமே இருக்கிற சிக்கல் தான். ஸோ எல்லா லாங்குவேஜ் படங்களுக்குமே ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை. ஆமாம் ஆமாம், நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து வாங்க தான் செய்கிறாங்க. இப்போ ஜமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் சரியாக போகலை, ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது, கண்டென்ட் பார்த்துட்டு வாங்குறாங்க, வாங்க தான் செய்கிறாங்க. ஆமாம். ஓகே சார். சார் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தோடைய அப்டேட் கேட்குறேன். என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி எந்த லெவலில் சார் இருக்குது? இந்த படம் கூலி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத்லேருந்து ஒரு 10-12 நாள் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு சென்னையில் வந்து இங்கே எடுத்தாங்க. நம்ம சொன்ன இது ஒரு 10 நாள் நம்ம ஷூட் பண்ணோம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது முடிஞ்சு 20 நாள் முடிச்சுட்டு இன்றைக்கி வைசாக் இருக்குல்ல, ஆந்திராவில் வைசாக் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த வீடியோ பேசிகிட்டு போது ஷூட்டிங் வந்து 3வது ஷெட்யூல் ஆரம்பிச்சிருச்சு. நடந்துட்டுருக்கு, இப்போ நடந்துட்டுருக்கு. ஒரு 40 நாள் வந்து அங்கே ஷூட்டிங் நடக்க போகுது. 40 நாளுக்கு போது மொத்தம் என்னென்னா ரஜினி வந்து பெரும்பாலும் வந்து 60-70 நாள் தான் ஒரு படத்துக்கு கால்ஷீட் கொடுப்பார். இந்த படத்துக்கு 150 நாள் கால்ஷீட் கொடுத்துருக்காரு. 150 நாள் அந்தளவுக்கு ஒரு பெரிய படமாக வரப்போதா சார் இது? இல்லை, அந்த டெக்னிக்கலாக அது தேவைப்படுது. ஒரு நீங்கள் எந்த ஒரு நாளைக்கு வந்து பெரிய படங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை சீன் ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அதை விட கம்மியாக தான் ஆகும். டெக்னிக்கல் வைஸ்ன்றனால அது 150 நாள் எடுக்கிறாங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60-70 நாள் கணக்கு முடிஞ்சிடும். இன்னொரு 80 நாள் ஷூட்டிங் இருக்குது. ஆமாம், இதில் வந்து இன்னொரு சூப்பர் அப்டேட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கூலி படத்தில் வந்து நாகார்ஜுனாவும் இருக்கிறார். நாகார்ஜுனாவா? ஆமாம் இருக்கிறாரு. ஓகே. அவருடைய போர்ஷன் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே சார். சார் இது பயங்கர எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது சார். நாகார்ஜுனா கூலி படத்தில் இருக்கிறாரு. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுறாரு. இன்னும் அஃபிஷியல் அப்டேட்ஸ் எதுவுமே வரல சார் அதை பற்றி. நம்ம அஃபிஷியலாக சொல்லிடுவோம், அவ்வளோ. நம்ம அவங்க அவங்க விடுற வரைக்கும் நம்மையாக வெயிட் பண்ணணும், நம்ம சொல்லல ஆடியன்ஸ். ஓகே சார். சார் இப்போ வேட்டியின் படத்தில் அமிதாப் பச்சன் நடிச்சிட்டு வர சார், அது தொடர்ந்து கூலி படத்தில் நாகார்ஜுனாவோட. ஆமாம், ரொம்ப நாளைக்கு பிறகு நாகார்ஜுனா தமிழுக்கு வர்றாரு. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் வர. ஆமாம். ஸோ பயங்கரமாக இருக்கும் போது சார் காம்போ, தேட்டரில் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.